வாழ்த்துக்களுடன். ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய இரண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் முடிவுகளிலும் ஹரியானாவில் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் முன்னிலை பெறும், ஒருவேளை தொங்கு சட்டப்பேரவை அமையலாம் என்ற முடிவுகளும் வந்திருந்தன. தற்போது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் முன்னிலை நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் இரண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹரியானாவில் களமிறங்கிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் அவர் தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். ஹரியானாவில் காங்கிரசின் பூபிந்தர் ஹூடா முதலமைச்சர் வேட்பாளராக எண்ணப்படக்கூடியவர், தன்னுடைய தொகுதியில் முன்னிலை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் ஆகிய இரண்டு இடங்களிலுமே காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வகிக்கிறது. ஹரியானாவில் ஜுலானா தொகுதியில் களமிறங்கிய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் முன்னிலை என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். ஹரியானாவில் 90 தொகுதிகளில் 61 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்திருக்கிறது. காங்கிரஸ் 41 தொகுதிகளில் முன்னிலை, பாரதிய ஜனதா 15 தொகுதிகளில் முன்னிலை, பிற கட்சிகள் 5 இடங்களில் முன்னிலை என்ற எண்களை பார்க்கிறோம். அதேபோல ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை 90 தொகுதிகளில் 50 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள், 55 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை, பாரதிய ஜனதா 21, பிற கட்சிகள் 10 என்ற அடிப்படையில் முன்னிலை நிலவரங்களை பார்க்கிறோம்.